எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி நடந்த நடப்பு நிகழ்வுகள் பார்ப்போம். அப்புறம் பட்ஜெட்டில் முக்கியமான குறிப்புகள் என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி 1, இந்திய கடலோர காவல் படை தினம். இது வந்து பார்த்திங்கன்னா 43வது கடலோர காவல் படை தினம். இது 1977 பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. மத்திய பட்ஜெட் பற்றி சில குறிப்புகள் பார்ப்போம். மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது திருக்குறள் மற்றும் ஆத்திச்சூடி உள்ளிட்டவற்றை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கோள் காட்டினார். அது என்ன திருக்குறள், ஆத்திச்சூடி என்ன லைன்றதை பார்ப்போம். பிணியின்மை செல்வம், விளைவு இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. இது பார்த்திங்கன்னா திருக்குறள். பூமி திருத்தி உண், இது வந்து ஆத்திச்சுடி. இவ்வரியில் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை ஔவையார் தெரிவித்துள்ளார். வரலாற்றிலேயே 2020-2021 பட்ஜெட் உரை மிக நீண்ட நேரம் நடைபெற்றுள்ளது. இந்த உரை பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 42 நிமிஷம் வாசிச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அருண்ஜேட்லி அவர் எப்படின்னா அவர் 2 மணி நேரம் 10 நிமிஷம் வாசிச்சுருக்காங்க, உரையாற்றிருக்காங்க. இதை பற்றி எல்ஐசி பங்கு விற்பனை, நாட்டின் மிகப்பெரிய மற்றும் பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி பங்கு சந்தையில் பட்டியலிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஐடிபிஐ வங்கியின் பங்குகளை முழுமையாக விற்பனை செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளது. வருமான வரி விதிப்பு, புதிய வருமான வரி விதிப்பு கொள்கையின்படி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் வரி கட்டணும். அது கீழே 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே வருமானம் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை. பழைய வருமான விதிமுறை எப்படின்னா வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபா அதுக்கு மேலே சம்பாரித்தா மட்டும்தான் வரி கட்டணும். 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே சம்பாரித்தா வரி கட்ட தேவையில்லை. வேளாண் துறை பற்றி பார்ப்போம். வேளாண் துறைக்கு ₹1.60 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. வேளாண் பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு விவசாயிக்கு உதவுவதற்காண்டி கிசான் ரயில் சேவையும், உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு பொருள் ஏற்றிட்டு போகிறது, அங்கே நீங்கள் வேறு ஊருக்கு கொண்டு போகிறது, அதுக்கெல்லாம் விமான சேவையும் தொடங்கியிருக்காங்க. கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து துறை, ரயில் தண்டவாளங்கள் அருகில் சூரிய மின் உற்பத்தி சாதனங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையில் விரைவு சாலை அமைச்சிருக்காங்க. சென்னைக்கும் பெங்களூருக்கும் தொலைவு பார்த்திங்கன்னா 262 கிலோமீட்டர். உடான் திட்டத்தின் கீழ் 100 புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்படும். அரசு தனியார் ஒத்துழைப்பில் 150 பயணிகள் ரயில்கள் இயக்கப்படும். கர்நாடகா ஹோசாக் கோட்டே ஸ்ரீபெரும்புதூர் வரை சாலை அமைக்கப்படும். சுகாதாரத்துறை பற்றி பார்ப்போம். 2025ஆம் ஆண்டுக்குள் காசு நோயை ஒழிப்பதற்கான திட்டம், தொற்றா நோய்களை எதிர்கொள்ள பிட் இந்தியா திட்டமிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் ஜன் ஔஷதி மக்கள் மருந்தகம் திறக்கப்படும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மருந்தகம் வந்து 6000 மருந்துகள் இருக்குது, மருந்து கடைகள். கல்வித்துறை பற்றி பார்ப்போம். கல்வித்துறைக்கு ₹99,300 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. தேசிய காவல் பல்கலைக்கழகம், தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். பாதுகாப்புத்துறை பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறைக்கு ₹3.37 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா, தமிழகம் ஆதிச்சநல்லூர் உட்பட 5 மாநிலங்களில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் பழங்குடியினர் அருங்காட்சியகம், குஜராத்தின் லோத்தல் பகுதியில் கடல்சார் அருங்காட்சியகம், எரிசக்தி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை ₹22,000 கோடி நிதிக்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் 2.66 கோடி குடும்பங்களுக்கு மின் வசதி. ஜம்மு காஷ்மீருக்கு ₹30,757 கோடி நிதி ஒதுக்கீடு. யூனியன் பிரதேசத்துக்கு ₹5,958 கோடி ஒதுக்கீடு. டிவிடெண்ட் விநியோக வரியை டிடி ரத்து செய்ய மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது. இந்தியாவில் G20 மாநாடு
நடத்த ₹100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜல் ஜீவன் நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர், ₹11,500 கோடி நிதி ஒதுக்கீடு. விலை அதிகரிக்கும் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், காலணி, சமையல் எண்ணெய், ஃபர்னிச்சர் பொருட்கள், சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள், வினையூக்கி மாற்றி, கேடலிடிக் கன்வெர்ட்டர். விலை குறையும் பொருட்கள், பால், நாட்டு சர்க்கரை, சோயா, பத்திரிக்கை, அச்சு காகிதம், சூரிய மின் உற்பத்தி சாதனங்கள். பட்ஜெட்டுக்கு முன்னதாக டிவிடரில் வீடியோ மூலம் பொருளாதாரம் குறித்து விளக்கம். அர்த்தசாஸ்திர வகுப்புகள் என்ற பெயரில் இந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஆதார் அடிப்படையில் பான் கார்டு வழங்கப்படுவதற்கான கட்டமைப்பை மத்திய அரசு உருவாக்கும். விவாத் சே விஸ்வாஸ் திட்டம் வருமான வரி தொடர்பான வழக்குகளை தீர்த்து வைக்கப்படும். இத்தோடு இன்றைய நடப்பு நிகழ்வு முடிந்தது. நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.